இனி விரிவான செய்திகள். மகாகவி பாரதியாரின் 132வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முற்போக்கு கவிஞன் என்றும் முண்டாசு கவி என்றும் பெண்ணியவாதி என்றும் இன்றளவும் மக்களால் போற்றப்படும் மகாகவி பாரதியார் தன் பாடல்கள் மூலம் சமுதாய சிந்தனையை விதைத்துவிட்டு சென்றுள்ளார். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று இளைஞர்களின் மனதில் ஒரு வேள்வியினை தம் பாடல்கள் வழியாக பாய்ச்சி சென்றுள்ள பாரதி புதுச்சேரியிலும் வாழ்ந்தார் என்பது புதுச்சேரி மண்ணுக்கு நீங்கா பெருமையினை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து பல்வேறு பாடல்களை புனைந்தும் செய்தித்தாள்கள் மூலமும் பரவலாக மக்களிடையே கொண்டு சென்று எழுச்சியினை ஏற்படுத்திய பாரதி பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு உள்ளிட்ட பல்வேறு படைப்புகளை புதுச்சேரி மண்ணுக்கு விட்டு சென்றுள்ளார். புதுமையை விரும்பிய பாரதி புதுவையிலும் வாழ்ந்து சென்றார் என்பதை நிலைநாட்டும் வகையில் என்றும் அழியாத அவரது படைப்புகளே பறைசாற்றுகின்றன. இன்றளவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் கல்விக்காகவும் அதிகம் குரல் கொடுத்த கவிஞனாக போற்றப்படும் மகாகவி பாரதியாரின் 132வது பிறந்த நாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சபாநாயகர் சபாபதி, துணை சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய பொது செயலாளரும் முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பாரதிதாசன் அறக்கட்டளை உட்பட பல்வேறு தமிழ் அமைப்புகளும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பாரதியாரின் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் பங்கேற்று பாரதியார் பற்றி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற சிவசுப்பிரமணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பொருளாளர் குப்புசாமி, பள்ளி முதல்வர் சுந்தரமூர்த்தி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். சின்ன கிளாஸ்லேயே உங்களுக்கு போர் அடிச்சுட்ருக்கோம், சரி மிஸ் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்றத இன்றைக்கி பசங்க உங்ககிட்ட பேச வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பல அவரை பாரதியாரை பற்றி சில வார்த்தைகள் கூறுவார். அன்புடன்